அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கூடலூர் அருகே தனியார் தேயிலை தோட்டத்தில் ஆண் சிறுத்தை இறந்து கிடந்தது. ஓவேலி பாரதிநகர் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் காலை தன்னுடைய தேயிலை தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு சிறுத்தை இறந்து கிடந்ததை பார்த்தவர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். சிறுத்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்த போதும் இறப்பிற்கான காரணம் தெரியவில்லை. இதனால் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக சோதனை செய்யப்படுகிறது. சென்னை அருகே மதுரவாயில் நுழம்புரி இடையிலான தரைப்பாலம் நீரில் முழுக்கியதால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. சாலையின் இரு புறங்களிலும் போலீசார் இரும்பு தடுப்புகள் வேலியில் அமைத்துள்ளனர். இருப்பினும் அதனை பொருட்படுத்தாத மக்கள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்க்குக்கு போனா பிசினஸ் பிளானை கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் உள்ள புது ஏரி நிரம்பியதால் அதில் நீச்சல் அடித்து மக்கள் மகிழ்ந்தனர். ஏற்காடு மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இந்த நீரானது தொடர்ச்சியாக புது ஏரிக்கு வந்ததால் ஏரி நிரம்பி உபரி நீரானது மறுகால் பாய்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மலைச்சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தூர் ஊராட்சியில் உள்ள மஞ்சக்கொலை தெரு பல ஆண்டுகளாக மண் சாலையாக உள்ளது. மழையின் காரணமாக இந்த சாலை சேரும் சகதியமாக மாறியிருப்பதால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய தார்ச்சாலை அமைத்து தர கோரி பொதுமக்கள் சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சில்லார அள்ளியில் சாலை வசதி இல்லாததால் விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே சாலையில் செல்ல முடியும் என்பதால் அவசர காலத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட இந்த பகுதிக்கு வர முடிவதில்லை. மாவட்ட நிர்வாகத்திடமும் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் இளைஞர் ஒருவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. சேலம் அண்ணா பூங்கா அருகே ஒரு வழி பாதையில் தவறுதலாக வந்த கல்லூரி பேருந்து பைக் மீது மோதியது. இதில் சூர்யா என்ற இளைஞருக்கு கை கால் முறிந்தது. இதேபோல் சேலம் மாநகராட்சி அலுவலகம் அருகே அரசு பேருந்து ஒன்று முன்னால் சென்ற பைக் மீது மோதியது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே ராட்சத மரம் முறிந்து உயரழுத்த மின் கம்பிகளுடன் வீட்டின் மேல் விழுந்ததால் தகர வீடு சேதமடைந்தது. வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வனத்துறையினர் அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அது கரண்ட். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அமராவதி அணைக்கு 1500 கனஅடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டு போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் உடுமலை பேர் நிலையத்தில் மழைநீர் குட்டை போல் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்தி திணிப்பை கண்டித்து நாமக்கல்லில் திராவிட மாணவர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூங்கா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் திராவிடர் கழகத்தினரும் பங்கேற்றனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அவர்கள் கையில் அந்த இந்திய அரசாங்கம் சந்திரகிரகணத்தை முன்னிட்டு வரக்கூடிய 8ஆம் தேதி காலை 9:30 முதல் 7:30 வரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நவம்பர் 8ஆம் தேதி பகல் 2:39 தொடங்கக்கூடிய மாலை 6:19 வரையில் சந்திரகிரகணம் நிகழவுள்ளது. இதன் காரணமாக அன்றைய தினம் மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவில்களின் நடையும் சாத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. தமிழக பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஊசுடு ஏரியில் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஏரி நிரம்பியதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்று வட்டார பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூரில் கோவில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை அனுப்பற்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து கோவில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இவரது எண்ணெய் குண்டு முகவரியை கண்டறிந்த போலீசார் சரவணனின் மனைவி மற்றும் மகனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக உள்ள சரவணனை தீவிரமாகவும் தேடி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த மூதாட்டியை பயிற்சி மருத்துவர்கள் தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்தது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற 80 வயது மூதாட்டி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அவரை அழைத்து சென்ற சக்கர நாற்காலி பழுதான நிலையில் மகள்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். இதை கவனித்த பயிற்சி மருத்துவர்கள் மூதாட்டியை தூக்கிச் சென்றனர். மேகமலை வனப்பகுதியில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈத்தக்காடு அரிசிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது.